நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளான கபடியை ஒலிம்பிக்கில் சேர்ப்பதற்குரிய அந்த நடவடிக்கை எடுத்தவர் என்று சொன்னால், உண்மையிலே இந்த பாரம்பரியத்திற்கு அதிகமான அளவிற்கு, அதுவும் நம்முடைய தமிழருடைய கலாச்சாரம் பாரம்பரியம், இதனை முழுமையான அளவிற்கு பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அதை பேணி காத்து அதை உலகம் முழுவதும் அறிய செய்த ஒரு படைப்பாளி என்று சொன்னால் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்களை நாம் நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். எனவேதான் அவருடைய அந்த சிறப்புகளை உலகம் முழுமையும் தெரிய செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவருக்கு அரசு சார்பிலே மணிமண்டபம், அம்மாவுடைய அரசு சார்பிலே மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அரசு சார்பிலே அவருடைய பிறந்தநாள் விழாவும் கொண்டாடுவதற்குரிய அந்த அரசாணையும் பிறப்பித்தது அம்மா அவருடைய அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். சார், தமிழக நிதியமைச்சர் வந்து தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வராரு, உங்களை கூட செஞ்சிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அழகான ஒரு கருத்தை சொன்னார்கள், மாட்டலான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. எனவே எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, குறிப்பாக எதிர்கட்சிகள் வந்து மதிக்கப்பட வேண்டும். எனவே அந்த வகையிலே அரசியலிலே ஒரு பண்பாடு என்பது முழு ஒரு தகுதியாக கொள்ள வேண்டும். எனவே அந்த பண்பாடு நம்முடைய வளைகாப்பு தம்பி தியாகராஜனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து சந்தேகமாகத்தான் நிச்சயமாக நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு வாய்க்கு வந்தபடி ஒரு எதிர்கட்சிகளை விமர்சிப்பதும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை விமர்சிப்பதும் இதுவரையில் தமிழ்நாட்டு வரலாறுலேயே கிடையாது. அது மாதிரி அதாவது வந்து அவருடைய சொந்த கட்சிக்காரர் இருந்த மதிப்பிற்குரிய டி கே சிலமோகன் அவர்களை 2 கிலோ இறால் கொடுத்தா எது வேணாலும் பேசுவார், வயதானவர், அது மட்டும் இல்லாமல் உளறு வாயன் என்று சொல்லி அவரை திட்டுறது, எதிர்கட்சிகளை மாட்டு மந்தை ஆட்டு மந்தை, அதே போன்று பல்வேறு வகைகளெல்லாம் வந்து ஒரு விமர்சனம் செய்வது என்பது இதுவரை வந்து அரசியல் கட்சிகள் இது போன்ற விமர்சனங்கள் யாரையுமே எந்த தலைவருமே விமர்சித்தது கிடையாது. இவர் வந்து ஒரு அதிலே வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு டாப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னிலை வகிக்கக்கூடியவராக இன்றைக்கு அவர் இருக்கின்றார். காரணம் என்னன்னு சொன்னால் அவருக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. 2016 ஏதோ ஃபாரினில் படிச்சுட்டு இங்கே வந்ததுனால அவரை பொறுத்தவரை வந்து ஒரு சீட்டை கொடுத்து இன்றைக்கி வந்து ஒரு நிதியமைச்சராக இன்றைக்கி வந்து திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து உருவாக்கி விட்டுருக்காரு அவரை. எனவே அதில் வந்து ஒரு ஆரம்பத்திலிருந்து வந்திருந்தால் தான் எதிர்கட்சிகள் வந்து மதிக்கிற அந்த பாங்குன்றது நிச்சயமாக தெரியும். எனவே அந்த பாங்கு ஒரு பண்பாடு இதெல்லாம் வந்து இல்லாத ஒரு விஷயம் என்பது மிகவும் வந்து தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு நிதியமைச்சரை பெற்றிருப்பது ஒரு வரலாற்றிலேயே ஒரு மிகவும் ஒரு வேதனையான ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக நான் இதை வந்து சொல்ல முடியும். அந்த வகையில் வந்து இதைக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகமே இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அமைச்சர் அவருடைய கண்ட்ரோல் இல்லைன்றது தான் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய வந்து செயல்பாடுகள் வந்து காட்டுது. குறிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து அமைச்சர்கள் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பது தான் வந்து இன்றைக்கு வந்து தியாகராஜ் மூலமாக இன்றைக்கு வந்து உணர்த்தப்படுது. அது மட்டும் இல்லை, அவர் முடியட்டும். கிட்டத்தட்ட வணிகர்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு தெரியும், நான் வந்து நிதித்துறை அமைச்சராக ஆன பிறகு அதன் பின்பு கூட ஜிஎஸ்டி கவுன்சில் மினிஸ்டராக இருந்து அமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட சேவைகள், அதே போன்று பல்வேறு பொருட்கள், அதே போன்று பல்வேறு வரி விதிப்புகள் எல்லாம் அதை வந்து குறைத்து அதன் அடிப்படையிலே வந்து பொதுமக்கள், வர்த்தகர்கள், அதே போன்று நிறுவனங்கள் எல்லாவற்றுக்குமே வந்து எந்த பிரச்சனை இல்லாமல், ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஜிஎஸ்டி அமல்படுத்தின நாளிலிருந்து நாங்கள் பொறுப்பில் இருந்த நாள் வரை ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் ஜிஎஸ்டி குறித்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? நடக்கலை. நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பட்டாசுலேருந்து தீப்பெட்டியிலேருந்து சினிமா கட்டணத்திலேருந்து அதே போன்ற சிறு வியாபாரிகளுக்கு உதவி செய்கிற அந்த தொகையை உயர்த்தி தரதுலேருந்து அத்தனையுமே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் மத்தியில் வந்து வாதாடி போராடி அந்தளவுக்கு வரியை வந்து வரி குறைப்பு செஞ்சோம். இதை பொதுமக்கள் அது திரு விக்ரம் ராஜாவுக்கு தெரியும், அவரே கேட்டு பார்க்க சொல்லுங்கள். இப்போ இருக்க நிதியமைச்சரை அந்த அளவுக்கு அவருடைய கோரிக்கைகள்லாம் எடுத்துன்னு போய் டெல்லியில் அவ்வளோ செஞ்சோம். ஆனால் ஒரு நிதியமைச்சராக இருக்கிறவர், நான் கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட கூட்டங்களை நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன், 30 மேற்பட்ட கூட்டங்கள்,
என்னுடைய இது ஸ்பீச்சஸ் வந்து படிக்க சொல்லுங்க முதல்ல கிட்டத்தட்ட என்னென்ன பேசியிருக்கிறது இல்லைனா ஜிஎஸ்டி சம்மந்தமாக ஒரு புக்கை போட்டு தரேன் நான் அந்த புக்கை கூட இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த புக்கை வேணால் படிச்சுட்டு அவர் பேசிட்டவர் ஒரு ஒரு நிதியமைச்சராக இருக்கிறது ஒரு தெளிவு கரெக்டாக சொல்லும் என்னை பற்றி குறை சொல்லும்போது ஒரு கூட்டத்தில் ஒரே ஒரு கூட்டத்தில் அட்டன் பண்ணலையே அவர் நான் அட்டன் பண்ணது 30 மேற்பட்ட கூட்டம் ஒரே ஒரு கூட்டம் அட்டன் பண்ணலன்னு சொன்னால் அந்த ஒரு கூட்டம் என்ன காரணம் அட்டன் பண்ணல அதை பார்க்கணும் அன்றைக்கி பட்ஜெட் அன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை அன்றைக்கி இப்போ சட்டமன்றத்தில் மார்ச் 16 2017 நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் இது கூட தெரியாமல் நான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதை விட்டுட்டு அங்கே போய் ஜிஎஸ்டி நான் பேச முடியுமா நான் அதனால தான் அதிகாரிகள் போய் சம்மந்தப்பட்ட வந்து அரசினுடைய கருத்துக்களை அங்கே தெரிவிச்சிருக்காங்க இதை தெரியாமல் நான் ஒரு கூட்டத்தில் அட்டன் பண்ணலன்ட்டு அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அது அதனால் அந்த குற்றச்சாட்டு கூட அந்த மார்ச் 16 நான் வந்து சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் அன்றைக்கி தாக்கல் செய்கிற ஒரு இடத்துல தான் நான் இருந்தேன் நான் அது தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டாக சொல்கிறார் ஜிஎஸ்டி ஏன் ஒத்துக்கணுங்கிறாரு ஒரு நிதித்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்துடைய ஒரு நிதி ஆதாரம் பொருளாதாரன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் நமக்கு நம்மை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் ஒன்று இந்த பெட்ரோல் வந்து டீசல் வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம கொண்டு வந்தால் நம்முடைய நிதி ஆதாரம் போயிடும் எனவே அது மாநிலத்துறை அதிகாரம் இருக்குன்னு சொன்னோம் அது எல்லா மாநிலமும் ஒத்துக்குச்சு நம்ம மாநிலமும் ஒத்துக்கிட்டோம் அதே போல் நம்ம எடுத்த முன் நடவடிக்கை காரணமாக அதை ஒத்துக்கிட்டாங்க அதே போன்று மதுபானங்கள் அது வந்து மாநிலத்துடைய அதிகாரத்தில் இருக்கு ஏன்னா அதுவும் வந்து ஒரு பெரிய வருவாய் கிட்டத்தட்ட ரெண்டுமே சேர்த்தா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே மாநிலத்துடைய வரி வருவாய் இதை வந்து இழந்தோம்னா மாநிலத்துடைய அந்த பொருளாதாரமே வந்து முழுமையாக வந்து அதில் பாதாளத்து போயிடும் இதை உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்போது நிதி தன்னாட்சின்னு சொல்கிறீங்க இல்லையாத அந்த நிதி தன்னாட்சியை நம்ம இதை வந்து நம்ம மாநிலத்துடைய நிதியை வந்து நம்ம சரியாக வச்சுருந்தால் தான் நிதி தன்னாட்சியை நம்ம மேம்படுத்த முடியும் அது கூட தெரியாமல் ஏன் ஒத்துட்டுன்னு கேட்குறாரு மூணாவது விஷயம் என்னென்னா காம்பன்சேஷன் இழப்பீடு நான் கேட்குற அவர் நம்முடைய வளைகாப்பு மிஸ்டர் தியாகராஜனை ஒரே வார்த்தை கிட்டத்தட்ட நிதி இது காம்பன்சேஷன் பொறுத்தவரையில் உங்களுடைய திமுக அரசாங்கம் அதே போன்று மத்தியில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் மத்தியில் இருந்தப்போ சேல் டேக்ஸ்லேருந்து வேட்டுக்கு வந்து மாறுச்சு வேட்டுக்கு மாறும்போது 4,000 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு வந்து நமக்கு வந்து பட்டராமம் போட்டாங்க யார் திமுக காங்கிரஸ் அப்போ அந்த 4,000 கோடி ரூபாயை ஏன் இன்றைக்கி வந்து உங்கள் கவர்மெண்ட் அன்றைக்கி இருந்தப்போ வாங்கி கொடுக்கல ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மத்திய அரசு நம்ம ஏமாற்றி விடும் எனவே அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்து நம்ம வந்து ஆளாகக்கூடாது ஏன்னா நமக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குது 4,000 கோடியே வரல அப்படி இருக்கும்போது இதை காம்பன்சேஷன் ஒரு இழப்பீடை வந்து நீங்கள் சட்டமாக்கினால் மட்டுமே வாய்மொழியாக சொன்னால் போதாது சட்டமாக்கினால் மட்டுமே நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் 14% இழப்பீடு வந்து ஜிஎஸ்டி அமல்படுத்துறதுனால ஏற்படுகின்ற அந்த ஒரு இழப்பீடை வந்து இன்றைக்கே நாம் வந்து பெறோம்னா அம்மா எடுத்த ஒரு முயற்சி தான் அது இன்றைக்கி நம்ம பெற்றுட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்து பண்ணவங்க தான் ஆதரவு கொடுத்தோம் ஸோ அந்த வகையில் இது கூட தெரியாமல் இன்றைக்கி வந்து அவர் பேசுகிறன்னும் போது ஒரு இது ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடாகத்தான் நிச்சயமாக வந்து அவரை நம்ம வந்து பார்க்க முடியும் எங்களை பொறுத்தவரையில் வந்து வாய்க்கிலே பேசுறதில்லை அந்த காலத்தில் 4,000 கோடி காங்கிரஸ் கவர்மெண்ட் டிஎம்கே கொடுக்கலையே அதுக்கு என்ன இவர் சொல்ல போகிறார் இது அதை வந்து வாங்கி தருவாரா இப்போ அதை வாங்கி தருவது இல்லை இது திமுகவை பொறுத்தவரை எப்போதுமே வந்து உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து தேர்தல் நடத்துகிற காலத்தில் நம் வரலாறு பார்க்க போனால் முழுமையான அளவிற்கு அராஜகம் அத்துமீறல் அநியாயம் இது ஒட்டுமொத்தமாக வந்து ஜனநாயக படுகொலை செய்வதுதான் வந்து திமுகவுடைய ஒட்டுமொத்த வேலையாக இருக்கும் எனவே மனுக்களை தள்ளுபடி செய்கிறது அதே போன்று தேர்தல் நேரத்தில் இன்னும் வந்து வன்முறைகளாக கட்டவிழ்த்து விடுவதற்கு கூட அவர்கள் வந்து எல்லா விதமான ஏற்பாட்டில் இருக்கிறாங்க அதுதான் ஏற்கனவே நாங்கள் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங்கில் சொன்னோம் அதெல்லாம் திமுகவை பொறுத்தவரை முன்னுதாரணங்கள் இருக்குது சென்னை மாநகராட்சிக்கு வந்து 99 வட்டங்களில் வந்து ஒரு இடைத்தேர்தல் நடத்த சொல்லி யார் ஹைகோர்ட் 89 மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மாநகராட்சிக்கான அந்த வார்டு உறுப்பினருக்கான இந்த தேர்தல் அது ஹைகோர்ட்டை ஒரு டைரக்ஷன் கொடுக்குது இதை மாதிரி வந்து இதை போல் ஒரு அராஜகம் எந்த காலத்திலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது மறுபடியும் தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி திமுக அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவித்தது 2001 2006 2011 காலகட்டம் 2006 ஆண்டு காலகட்டத்தில்
அந்த மாதிரி வந்து ஒரு முன்னுதாரணங்கள் இருக்கிற நிலையில் கண்டிப்பாக எங்களை பொறுத்தவரை அம்மாவுடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது என்று நாங்கள் எடுத்து சொல்லுகின்றோம். ஜன்னாக ரீதியில் நிச்சயமாக மகத்தான விட்டு நாங்கள் பெறுவோம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து கடுமையான அதிருப்தி, ஒரு திமுகக்கு எதிரான ஒரு அலை இன்றைக்கு வீசுது. ஏன்னா ஒரு பொய்யை சொல்லி ஒரு வாக்குறுதிகளாக அள்ளி வீசி வாய்க்கு வந்தபடி ஏகப்பட்ட வாக்குறுதிகளாக அள்ளி வீசியிருக்காங்க, ஆனால் ஒன்று கூட நிறைவேற்றலை. இன்றைக்கி கடுமையான அதிருப்தியில் மக்கள் இருக்கின்ற நிலையில் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வாக்குகளாக எங்களுக்கு சாதகமான வாக்குகளாக மாறும். எனவே நியாயமான, சுதந்திரமான, அமைதியான, ஜனநாயக ரீதியான தேர்தல் நடத்த வேண்டும் தேர்தல் ஆணையம். அப்படி நடக்கும்போது முழுமையான அளவிற்கு ஒரு மகத்தான வெற்றி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். எனவே இது பெறும் என்ற வகையில் தான் வந்து திமுக அரசாங்கத்துக்கு தெரிந்து எப்படியாவது வன்முறை மூலம் கட்டவிழ்த்து விட்டு ஒரு அராஜக அரசியலை வந்து அரங்கேற்றி ஜனநாயக படுகொலை செய்து எப்படியாவது ஒரு போலியான வெற்றியை பெறலாம் என்ற வகையிலே இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அது கை கொடுக்காது. நீதியரசர் ஏ கே ராஜனுடைய அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழியில் படித்தவங்களுடைய எண்ணிக்கை என்பது 1.7% குறைஞ்சிருக்கு, அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது குறைஞ்சிருக்குன்னு அவருடைய அறிக்கை சொல்லுது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு தான் இப்போது அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவர்கள் அவர்கள் பொதுவாகவே வந்து எல்லா வகையிலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் வரணுன்றதுக்காகவது ஒரு 7.5% நம்ம வந்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் நம்ம வந்து கொடுத்தோம். நம்ம அது வந்து காலப்போக்கில் நமக்கு நிச்சயமாக நம்ம கை கொடுக்க நமக்கு சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை மக்கள் எதிர்பார்ப்பது என்ன? ரெண்டு விஷயம் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஒன்று, எப்படி ஒரு மனுஷன் ரெண்டு கண் இருக்கோ அதே போல் ரெண்டு விஷயம். ஒன்று, அடிப்படை கட்டமைப்பு வசதி, அதில் ஃபெயிலியர் டிஎம்கே. ரெண்டாவது, சட்ட ஒழுங்கு, ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஒரு நிலையை வந்து ஒரு ஏற்படுத்துவது அரசாங்கத்துடைய கடமை. ஏன்னா அதுலேயும் இந்த அரசாங்கம் வந்து தோல்விட்டு இருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கு பார்த்தா இன்றைக்கி போதை மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு ஆகிப்போச்சு. போதை மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு ஆகிட்டு இன்றைக்கி கெஞ்சாலேருந்து அபின்லேருந்து நற்காட்டி ட்ரெஸ்லேருந்து சர்வசாதாரணமாக இன்றைக்கி பிடிபடுற நிலைமை இன்றைக்கி வந்து நடமாடுற நிலைமை இருக்குது. அதை கட்டுப்படுத்துறது அரசு தவறி விட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்ட பகலில் ஒரு படுகொலைகள், வெட்டி ரவுடிகளுடைய ராஜ்யம், இதெல்லாம் இன்றைக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. ஒட்டு மொத்தத்தில் வந்து ஒரு சட்ட ஒழுங்கை இன்றைக்கு வந்து உலகமே பார்த்து இன்றைக்கு எப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி சட்ட ஒழுங்கு ஒரு சந்தி சிரிக்கும் நிலைமை தான் இருக்கும். இது ஒன்றும் புதுசு இல்லை. கண்டிப்பாக இந்த நிலைமை வந்து கண்டிப்பாக திமுக ஆட்சியில் அது எப்போதுமே உருவாகும். திமுக இதை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.